பாஜகவும் அதிமுகவும் கள்ளக்கூட்டையில் இருக்குன்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. திரும்பவும் நான் வந்து பாஜகவோட சேரணும் விரும்புறோம் சொன்னார, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி அதிமுகவும் சொல்லுது அண்ணாமலையும் சொல்றாரு. வேற என்ன கள்ள கூட்டணி எங்க இருக்குது? ஆனால் இப்போ எஸ்பி வேலுமணியோட கருத்துன்றது வந்து ஒருவேளை நாங்கள் போயிருந்தா வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்ற ஒரு ஆதங்கம்னு நம்ம எடுத்துக்கலாமா? அது அவர் என்ன சொல்றாரு, அண்ணாமலை மேலே பழகி போடுறாரு, அவ்வளவுதான். அண்ணாமலை தான் திமுகவுக்கு வாழ்வு கொடுத்துருக்காருன்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. ஸ்டாலின் முதல்வருடைய தொகுதியிலேயே குளத்தூர்லேயே 16,000 வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு. கடந்த தேர்தலில் வாங்குறவங்க கம்மியாக. அப்போ என்ன இது தெரியுதுன்னா, திமுகக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கு. ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சதுனால தான் திமுக வெற்றி பிரிஞ்சதுனால என்னாச்சுன்னா, ஒரு கூட்டணியில் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே இருக்கிறாங்க, இன்னொரு கூட்டணியில் பாஜக. ஸோ இந்த கூட்டணிகளுக்கு இடையே இருந்த பெரிய சண்டையில் அதிமுக மீது பொதுவான மக்கள் கவனம் செலுத்த. சரி, இப்போ நம்ம நாம் தமிழருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவங்க வந்துட்டாங்க. இந்த தேர்தலில் அவங்க வாக்கு வாங்கிய அந்த 35 லட்சம் வாக்குகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவங்க வளர்ந்துருக்குறாங்க நிச்சயமாக தெரியுது. அவங்கள வந்து நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதோடு ஒப்பிட்டு பார்க்கணும். பெருமளவு வளர்ந்த கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் தான். அதில் முன்னணி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து அதிமுக தரப்பில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். நேற்று வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருந்தார், பாஜகவோட நாங்கள் கூட்டணி அமைச்சிருந்தோம், 35 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம், அண்ணாமலை தான் இந்த கூட்டணியை வந்து உடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுக்கு தமிழிசையும் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவருடைய கருத்துன்றது எடப்பாடியோட கருத்தா இல்லை எஸ்பி வேலுமணியோட கருத்தா சார்? அதாவது 35 இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறது வேறு விஷயம். அண்ணாமலை அதுக்கு எடுத்துட்டாரு. பொதுவாக ஒப்பீனியன் பை அண்ட் லார்ஜ் பொதுமக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா, அண்ணாமலையினால தான் திமுக இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்குது, அதுக்கு வழிவகுத்தவர் அண்ணாமலை தான் சொல்லி பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குது. பாஜகக்குள்ளேயும் அண்ணாமலை மேலே கடுமையான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அவங்க அங்கே பலமாக இருக்கிறதுனால தான் தமிழிசை இவ்வளோ தைரியமாக மாநில தலைவருக்கு எதிராக பேசியிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்கிற, இப்படி தான் இதே போக்கை தான் நான் கடைப்பிடிப்பேன், இனிமேலும் நான் அப்படி தான் இருப்பேன். அவர் திருந்தின மாதிரியே தெரியல. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பெருவாரியாக வந்தால் கூட அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து இப்படி தான் போவேன், அதிமுக மேலே கடுமையான விமர்சனத்தை வைக்கத்தான் செய்வேன், நான் அந்த பாதையை மாற்ற மாட்டேன், அதனால தான் பாஜக வளர முடியும், நான் வளர்த்து காட்டியிருக்கிறேன், அதனால் என்னையாலும் கேட்க முடியாது. நான் 26 தேர்தலில் பாஜக தலைமையில் தான் ஆட்சி அமையும், பாஜக 45% இடங்களை பிடிக்கும் அப்படின்னு பேசுகிறார் அவர். நான் பாஜக இது என்ன வேணாம் சொன்னால் என்னுடைய பாலிடிக்ஸ் இது தான், என்னுடைய பாலிடிக்ஸை ஏற்றுக்கிறேன்னா மத்திய தலைமை, வேறு யாரையாவது மாநில தலைவராக போட்டு கட்சியை நடத்துகிறத பற்றி எனக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது சொல்லியிருக்காரு. மத்திய தலைமையே குற்றம் சொல்லியிருக்கார் அவர். மத்திய தலைமை குற்றம் இல்லை, சேலஞ்ச் பண்ணுறாரு, வேணா நீ வேறால போட்டுக்கொன்னு. அப்போ எவ்வளவு அவர் திமுறாக இருக்கார், அவர் என்ன வாங்கிட்டார், 11% வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாரு. பாஜக வளர்ந்துச்சுங்கிறாங்க. இப்போ 11% எப்படிங்க வந்துச்சு? நீங்கள் அதில் யாரார் இருக்கிறா நீங்கள் வாங்கின வாக்குகளில்? ஏன் மொத்தமாக 18%, அதில் பாஜக மட்டும் 11% சொல்கிறீங்க. 18 யாரார் இருக்கிறா? பாமக இருக்காங்க. பாமக இருக்கிறாங்க. பாஜக நின்ற இடத்துல 11%, அதிகமான இடத்துல இவங்க நின்னாங்க. இது அவங்களுக்கு அதிகமான இடத்துல இவங்க தான் நின்னாங்க, அதனால் இவங்களுக்கு வந்து 11%. அவங்க குறைவான இடத்துல நின்னாங்க. இப்போ இந்த 18% பாமகக்கு 5.5 இருக்குது. வேறு யார் இருக்காங்க? கிருஷ்ணசாமி இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்காரு. ஜான் பாண்டியன் ஒரு 1% வைங்க. பாரிவேந்தர் 1% வைங்க. இவர் நம்ம இவர் என்ன தேவநாதன் யாதவ் ஒரு 1% வைங்க. வேலூரில் நின்னார் ஏசி சண்முகம். ஏசி சண்முகம் உண்மையிலேயே கொஞ்சம் கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்காரு இல்லையா? இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் உங்களுக்கு வாக்கு. ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பிராமணருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அப்பர் காஸ்ட் முதலியார் வெள்ளாளர் வாக்குகள்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. அதெல்லாம் சேர்த்து தானே நீங்கள் 11%? நீ ஒரிஜினல் என்ன 5% இருக்கும்?
இல்லை சார், இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளில வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னது வந்து இந்த மதவாதம், இன்னும் சிறுபான்மையினோட ஓட்டு வரல, இந்த மாதிரி பல விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு தான் வந்து நாங்கள் சொல்கிறோம், பாஜகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணியில் இருக்குன்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, அஃபீஷியலாக என்ன சொல்கிறாங்க, திரும்பவும் நாங்கள் வந்து பாஜகவோட சேரணும் விரும்புகிறோன்னு சொன்னார. ரியல் எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி ரியாலிட்டி என்ன படைய சாப்பாடு சொல்லிட்டார் வேலுமணி, எஸ்பி வேலுமணி. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பாஜக கூட்டணி போக சொல்கிறாரா? அது சொல்லலையே, யாருமே சொல்லலையே. பாஜக எதிர்த்தா நாங்கள் இப்போ சொல்கிறாங்களே கூட்டணி இல்லை, 2026 பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி அதிமுகவும் சொல்லுது, அண்ணாமலையும் சொல்கிறார். பிறகு என்ன, கள்ள கூட்டணி எங்கே இருக்குது? அதனால் நீங்கள் இப்போ அண்ணா மத்தியில் ஆட்சியில் அவங்களுக்கு வேஃபர் தின் மெஜாரிட்டி தான் இருக்குது. அவங்க நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளை ஏற்கனவே அணுகியிருக்கிறாங்கன்னு கேள்வி. அதில் ஒரு கட்சி திமுக, நீங்கள் போகாமல் இருக்கணும், அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பாக போவோம், நீங்கள் போய் போக கண்டிப்பாக போவாங்க, கண்டிப்பாக போக மாட்டாங்க எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பாக போகாத ஒரே கட்சி இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மட்டும் போகாது, அதை நான் சொல்கிறேன். மற்ற எல்லோரும் போவாங்க. ஆனால் இப்போ எஸ்மி வேலுமணியோட கருத்துன்றது வந்து ஒருவேளை நாங்கள் போயிருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் நம்ம எடுத்துக்கலாமா? அது இல்லை, இல்லை, அவர் என்ன சொல்கிறாருக்கு, அண்ணாமலை மேலே பழகி போடுறார் அவ்வளோதான். இந்த தோல்விக்கு தோல்வி காரணம் நீ தான், திமுக வந்தது காரணம் நீ தான், ஸ்பஷ்டமாக அடிக்கிறார் அவர். எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ நான் தெருவில் எல்லோரும் டீ கடையில் அங்கெல்லாம் அண்ணாமலை தான் திமுகவுக்கு வாழ்வு கொடுத்துருக்காருன்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்கன்னா திமுகவுக்கு எதிரான மனநிலை பொதுவாக இருந்துச்சு, அதையும் மீறி தானே வந்திருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாக்கு சதவிகிதம், தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல, மொத்த வாக்கு சதவிகிதம 6.5% 7% குறைஞ்சிருக்குது 2019 திமுகவுக்கு. நீங்கள் 2021 கம்பேர் பண்ணக்கூடாது, அது பார்த்தா அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு வாக்கு வாங்கினாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இத்தனை கூட்டணிகளும் சேர்ந்து இருமுனை போட்டி இருந்தப்போ அதிமுக 19% தான் வாங்கிச்சு. இப்போ கிட்டத்தட்ட 21%க்கு மேலே வாங்குகிறாங்க, 2.5% வாக்குகள் கூடியிருக்கு அவங்களுக்கு. ஆனால் திமுகவுக்கு 6% வாக்கு குறைஞ்சிருக்குது. அப்சொலூட் டேம்ஸில் பார்த்து தனியாக கூட பார்த்தா கூட அவங்க 33 26 வந்திருக்காங்க, 7% வாக்குகள் அவங்க குறைஞ்சிருக்குது. கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக 6% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. சிட்டிங் எம்பிஸில் கிட்டத்தட்ட 18 வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது. கடந்த தேர்தலில் வாங்கின வாக்குகளை அவங்க இப்போ வாங்கலை. சிட்டிங் எம்பிஸ்னால் காங்கிரஸ் திமுக தான், அவங்க வாக்குகள் இப்போ அந்த சிட்டிங் எம்பிஸுடைய வாக்குகள் பூரா குறைஞ்சிருக்குது. அப்போ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு மக்கள் உணர்கிறாங்கல்ல, சிட்டிங் எம்பிஸினுடைய பெர்ஃபார்மன்ஸ், 5 பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி உணர்கிறாங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க, 9 3 போயிடுச்சு இல்லையா அதிமுக சொல்ல, அதிமுக எத்தனை இடத்துல 3 போச்சு? 13 13 மூணாவது இடத்துக்கு போச்சு. அதில் கிட்டத்தட்ட 9 டெபாசிட் இழந்துருக்குறாங்க இல்லையா. ரெண்டு விஷயம் இப்போ இதுக்கான காரணங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. ஒன்று, இது மாதிரி அதிமுக திமுக 2014 6-7 இடத்துல 3 போச்சு. அதனால் 3 போனதை பெரிய விஷயமா ஒரு பெரிய வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது திமுகவில். ஆனால் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க, அது லாஸு. டெபாசிட் இழந்தது லாஸு. எப்படி இழந்திருக்காங்க பார்த்தா, அதில் பெரும்பகுதியான தொகுதிகள் சவுத்தில் இருக்குது. முக்குளத்தூர் வாக்கு இவங்களுக்கு பெரிய அளவுக்கு வரலை என்பது தெரிகிறது. ஜாதி ரீதியான வாக்குகள் அவங்களுக்கு வரலை. அதே மாதிரி நாடார் கம்யூனிட்டி பெரிய அளவுக்கு சவுத்தில் சீமானை பேக் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஜாதிகள் ரீதியான அடிப்படையில் அவங்களுக்கு வாக்கு வங்கி கொஞ்சம் அந்த பகுதியில் சரிஞ்சிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 9 எம்பி தொகுதிகளில் சவுத்தில் போட்ட அதிமுக போட்டிக்கிட்ட அதிமுக 14.8% தான் வாங்கியிருக்குது. ஆவரேஜ் என்ன, 22%. ஆக்சுவலாக இந்த 14.8% நார்மலாக வந்திருந்தா, 21-22% வந்தால் ஆவரேஜ் 25% இருக்கும். அதிமுக வாங்கின ஆவரேஜ் 25% இருக்கும், திமுகவுக்கு இணையாக இருக்கும். இப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம், அதிமுக இவ்வளோ மோசமாக துவச்சி போச்சுங்கிறாங்க,
157,000 வாக்கு, 1,57,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. திமுக 1,17,00,000 வாங்கியிருக்காங்க. என்ன வித்தியாசம்? 1,16,00,000 வாக்கு தான் வித்தியாசம். ஆக்சுவலாக 2021 தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலில் 1,300,000 வாக்குகள் வித்தியாசம். இப்போ 1,600,000 வாக்குகள் தான் வித்தியாசம். ஆனால் இப்போ அதிமுக வந்து இந்த 21% ஓட்டு வாங்கினதுன்றது எந்த வகையிலையுமே அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படாதா சார்? பின்னடைவு இருக்கத்தான் செய்யுது. நான் சொல்கிறேன், இந்த ஏரியாவில் பின்னடைவு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில், இந்த சவுத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி அது. அங்கே இந்த மாதிரி ஒரு சில ஏரியாக்களில் ஜாதி வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்குங்கிறது மாதிரி ஒரு விஷயம் வருது. இது அவங்க ஓவர் கம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லைன்னா இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அவங்க பார்க்கணும். ஸோ அங்கே அந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. இப்போ சீமானுக்கு வாக்களித்தவங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, அவருடைய கம்யூனிட்டி சார்ந்தவங்க திரும்பவும் வாக்களிப்பாங்களா? சொல்ல முடியாது. அது அப்படியே கேரண்டி கிடையாது. அதே மாதிரி முக்குளத்தூரில் ஒரு பகுதியினர் திமுகவுக்கு வாக்களித்தவங்க, அந்த திமுகவுக்கு 6% வாக்களித்து கூட திமுக ஒட்டுமொத்தமாக 6% குறைஞ்சிருக்கிறாங்க. இவர் ஸ்டாலின் முதல்வருடைய தொகுதியிலே குளத்தூர்லேயே 16,000 வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு. கடந்த தேர்தலில் வாங்கினோட கம்மியாக. அப்போ என்ன இது தெரியுதுன்னா, ஆச்சா திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்குது, பரவலாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து எஸ்பி வேலுமணி சொன்னது ஓரளவுக்கு கரெக்டாக இல்லையா? ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சதுனால தான் திமுக விட்டு பிரிஞ்சதுனால என்னாச்சுன்னா, அது டெம்பரவரி ஃபினாமினா அது வந்தது. அதை சொல்ல மறந்துட்டார் எஸ்பி வேலுமணி. என்ன டெம்பரவரி ஃபினாமினா, பாஜக ரெண்டாம் இடத்துல இருக்குன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க, திமுக கிட்டத்தட்ட அதே பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்க. அதிமுக மூணாம் இடத்துல போச்சு. ரெண்டு பெர்செப்ஷனை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. அதிமுக உடைஞ்சி போச்சு, பலம் இழந்து போச்சு. ஒன்று. ரெண்டாவது என்ன அர்த்தம், அதிமுக வந்து மூணாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டுது. ரெண்டாம் இடத்துல போட்டி என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கு தான் சொல்லி ஒரு பொய்யான தோட்டத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க. தேர்தல் முடிவுகளில் இது ரெண்டுமே அடிபட்டு போச்சு. ரெண்டு பெர்செப்ஷனும் இதுதான். இந்த தேர்தலுடைய பிக்கஸ்ட் டேக்அவே என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, பிக்கஸ்ட் ப்ளஸ் ஃபார் ஏடிஎம்கே என்னென்னா, இந்த ரெண்டு பெர்செப்ஷனும் அடிபட்டு போச்சு. இந்த ரெண்டு நேரேஷனை செட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது ரெண்டுமே உடஞ்சி போச்சு. அதிமுக தன்னுடைய கேடர் பலத்தை திரும்ப பெற்றுக்கொண்டது. 22% வாங்கி 21%, 22% வாங்கியிருக்காங்கன்னா அவங்க கேடர் அவங்களோட இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கேடர்ஸ் அவங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. 1 கோடி மேலே வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா 1.5 கோடி பேர் இருக்கதாக ஒரு ஓபிஎஸ் சொல்கிறார். அதுவே இன்ஃப்ளேட்டட் ஃபிகர், கூட்டி சொல்லப்பட்ட விஷயம் சொல்கிறாங்க. ஆக 1 கோடியே 57,000 வாக்குகள் அதிமுக கிடைச்சி 1 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? கேடர் பையன் லாட்ச் அவங்களோட தான் இருக்காங்க. பொதுமக்கள் இதில் அந்த இந்த இடத்துல அதிமுகவுக்கு போடலை. காரணம் என்னென்னா, பொதுமக்கள் வந்து இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கு தான் போட்டி. இந்த நாட்டை ஆளப்போகிற பிரதமர் யார் என்பது தேர்வு செய்வது தான் போட்டி. அப்போது அதிமுக வந்து பிரதமர் வேட்பாளர் இல்லைன்றது ஒரு செட்பேக் தான் இந்த தேர்தல். பிரதமர் வேட்பாளர் இல்லைங்கிறது கிடையாது. ரெண்டு கீனாக கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய, தீவிரமாக போட்டி போடக்கூடிய ரெண்டு கூட்டணியிலையும் அதிமுக இல்லை. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு கூட்டணியிலையும் அதிமுக இல்லை. ஒரு கூட்டணியில் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டணியில் பாஜக. ஸோ இந்த கூட்டணிகளுக்கு இடையே இருந்த பெரிய சண்டையில் அதிமுக மீது பொதுவான மக்கள் கவனம் செலுத்தலை. அவங்களுடைய கவனம் குறைவாக இருந்திருக்கு, கரெக்டு தானே? அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களே. அவங்க ஃபோக்கஸ்லாம் இந்தியா கூட்டணியா என்டிஏ கூட்டணியா, அதில் தான் அதிகமாக இருந்திருக்கும். பார்ட்டி கேடாஸ் ஓட்டு போட்டிருக்காங்க அண்ணாதிமுக. ஆனால் சார், அதை தாண்டி வந்து இந்த முறை வந்து கேண்டிடேட்ஸாக நின்றவங்க பெரும்பாலும் வந்து புதுமுகங்களாக இருக்கிறதுனால, இப்போ எடப்பாடியே வந்து இந்த எலெக்ஷனை வந்து பெரிய அளவுக்கு அவர் வந்து சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேக் எலெக்ஷன், ஹை ஸ்டேக் எலெக்ஷன் கிடையாது. அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஆட்களை போட்டு அவங்க அந்த மண்ணின் மைந்தர்களை போட்டு அதனால் பலன் கிடைக்குமான்னு பார்த்துருக்குறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா அதனால தான் தோற்று போனதாக தெரியல. புது ஆளுகருக்கு இடத்துல பல இடத்துல பெரிய அளவுக்கு வாக்கு வாங்கியிருக்காங்க. பிரசித்தி பெற்றவர் இங்கே இந்த ஜெயக்குமாரோட மகன் நின்னார் இல்லையா, அவர் டெபாசிட் இழந்திருக்காரு. அவர் பிரபல்யமானவர் தானே? ஆமாம்.
அதே மாதிரி டாக்டர் சரவணன் மதுரையில் பிரபல்யமானவர் தானே, இவங்களாம் டெபாசிட் கலந்துட்டாங்களே, சாதாரண ஆட்கள் மேலே வந்திருக்காங்களே, அதிக வாக்குகள், பெரிய குறைவான வாக்குகள் வித்தியாசத்தாங்க, கடந்த தேர்தலை விட குறைவான வாக்கு வித்தியாசம் தான் அதிமுக தோத்துருக்கு. சரி, இப்போது திமுக வந்து கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்காங்க, இது இந்த 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த ஒரு சாதனை ஒரு சான்று அப்படின்னு திமுக கிளைம் பண்ணிக்கிறாங்க? இல்லை இல்லை என்பதுதான் உண்மை. அவங்களுடைய வாக்குகள் என்ன பெரும்பாலும் பாஜகவுக்கு போச்சு, அதிருப்தி வாக்கு, ஏன்னா கண்டஸ்டில் அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. அதிருப்தி அடைஞ்சவங்க அதிமுக பார்க்கல. இப்போ இதே இது மாநில சட்டமன்ற தேர்தல்னா அதிமுகவுக்கு மொத்தமாக போயிருப்பாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் அதிக அளவு பாஜகவுக்கு போனதுனால தான் பாஜகவுக்கு இந்த 18% கிடைச்சிருக்குது. சரி, அப்போது நம்ம இப்படி பார்த்துக்கிட்டா கூட பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குல்ல சார்? இப்போ எப்படி வளர்ந்து முடிகளோடு பார்க்கலாம், அது எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்க? 11% வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க நீங்கள், அதிக தொகுதியில் நின்று தானே வாங்கி 18 மொத்தங்க, அதுதான் பார்க்க சார். ஒருவேளை பாஜக 18 நீங்கள் 11 எப்படி வந்தீங்க? மெஜாரிட்டி சீட்டு நின்றீங்க. ஆமாம் சார், அப்போது பாஜக வந்து தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் வாங்கியிருக்கின்றதை இதுலேருந்து தெரியுதுல்ல, அவங்க 40 தொகுதியிலுமே அந்த வாக்குகளில் பாமக இருக்கு இல்லையா, சில தொகுதிகளில் பாஜக நின்ற தொகுதிகளில் பாஜகவோட பாமக பலமான கட்சியாக இருந்தது, புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் பாஜக நின்ற தொகுதிகளில் கிடைச்ச வாக்குகள் 11%, அவங்க அதிக தொகுதிகள் நின்னாங்க, 18% அவங்களுக்கு 11% இருக்க வாய்ப்பு இல்லை. மற்ற கட்சிகள் அதோடு சேர்த்தா இவங்களுடைய வாக்கு வங்கி 5% குறைஞ்சி போயிடும். மற்ற கட்சிகளுடைய பலத்தையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா 18 எவ்வளோ தான் பார்க்கணும், 18 நீங்கள் எங்கே இருக்கீங்க, 18 மற்ற கட்சிகளுடைய வாக்கு வங்கி கணக்கு எடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வாங்க, கடைசியில் பாஜக 5% தான் இருக்கு. ஸோ பாஜக வளரவில்லை தமிழ்நாட்டில், அது ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க அண்ணாமலை தொடர்ந்து முயற்சிக்கிறாரு. சரி சார், இப்போ நம்ம நாம் தமிழருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவங்க வந்துட்டாங்க, இந்த தேர்தலில் அவங்க வாக்கு வாங்கிய அந்த 35 லட்சம் வாக்குகள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை அவங்க வளர்ந்துருக்குறாங்க நிச்சயமாக தெரியுது. அவங்கள வந்து நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலை அதோடு ஒப்பிட்டு பார்க்கணும், இடையில் வந்த சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடக்கூடாது. அது அதிகமாக சீட்டு 7% வரைக்கும் வாங்கினாங்க. அது நாடாளுமன்ற தேர்தலில் கம்பேர் பண்ணும்போது 4% 8% மேலே 2 மடங்காக அவங்க வளர்ந்துருக்குறாங்க. உண்மையிலேயே இந்த தேர்தலில் பெருமளவு வளர்ந்த கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் தான். அதில் முன்னணி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்படியே போனால் கூட இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, அதுதான் கேள்வி. சட்டமன்ற தேர்தலில் வரும்போது இதே அளவு வாக்குகள் வாங்க முடியுமாங்கனால, அப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்து இருமுனை போட்டி ஆகிடும். பாஜக என்பது போட்டியிலேருந்து கலற்றி விடப்பட்டது. பாஜக இல்லைங்க, இங்கே வளரலை, தெரிஞ்சு போச்சு. ஆனால் அண்ணாமலை சொல்கிறார் சார், அடுத்த 2026 தனி பெரும்பான்மையை எந்த கட்சியாலையும் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்ற ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாருங்க, என்ன அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அவர் மூலையில் என்ன சினாரியோ அப்படி தானே போயிட்டுருக்கு, போகிறப்போ எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் இப்போ 6% வந்து இப்போ அடுத்த தேர்தலில் பாஜக போட மாட்டாங்க, ஆனால் பாஜக 2 இடத்துல இல்லைங்கிற மாதிரி மக்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. அது பொய் பிரச்சாரம், பாஜக வளரலை, பாஜக தெரிஞ்சு போச்சு, பாஜக தமிழ்நாட்டில் இடம் இல்லை, எதிர்கட்சின்னு அதிமுக தான், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறது இறுதிக்கட்டமாக முடிவாகி போச்சு. சட்டமன்ற தேர்தல் வரும்போது ரெண்டு பேருக்கு மத்தியிலையும் ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கும், அது மேலே ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். அதிருப்தி இன்னி வரக்கூடிய அதிருப்தி வாக்குகளையும் சேர்த்து அவங்க தான் அறுவடை செய்வாங்க, அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. இந்த முக்குளத்தூர் வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்காட்டாலும் அவங்க வருவாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க ஓபிஎஸ் இபிஎஸோட ஓபிஎஸோட சேர வேண்டிய அவசியம் இல்லை, என்ன பாஜகவோட இணைய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தனியாகவே வந்து இபிஎஸ் இதே லெவலில் போனால் போதும், பாஜக கூட்டணி இருக்கிற கட்சிகள் பாமக உட்பட எல்லா கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்துடும். இல்லை அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தல் வந்தால் எப்படியும் மக்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்களா? அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. அப்போ அண்ணாமலை இனிமேல் தமிழ்நாட்டில் யாருமே சீண்ட மாட்டாங்க. அவர் சொன்னதெல்லாம் பொய் கதைகள்ங்கிறது, புனை கதைகள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவர் தேஞ்சி சின்ன சுக்குநூறாக போயாச்சு, அந்த கட்சி காணாமல் போச்சு தமிழ்நாட்டில். அதனால் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் இவனோட போனோம்னா சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியுமா? ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது.
எத்தனை இடத்துல டெபாசிட் எழுதியிருக்காங்க அதிமுக? ஒரு 11 இடங்கள் அதிமுக சரி 9 தான். பாஜக எத்தனை இடத்துல டெபாசிட் எழுந்திருக்குது? கிட்டத்தட்ட 30 தொகுதிகள் டெபாசிட் எழுந்திருக்கிறாங்க. பிற அது என்னங்க கட்சி? அது கட்சி இல்லைங்க, அது குச்சி கூட இல்லைங்க. அது வந்து ஒன்றுமே தேர இனிமே வந்து போட்டி உறுதியாயிடுச்சு, மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த அண்ணாமலை சொன்ன புனை கதைகளெல்லாம் அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேல் வந்து மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸ் கூட அந்த இரண்டு பக்கமும் சாராத பொதுவான பேலன்ஸ்டில் ஓட்டர்ஸ் கூட இனிமேல் வந்து அதிமுக பக்கம் போவாங்க, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. த மோர் ஃபோக்கஸ் வில் பி ஆன் அதிமுக இன் 2026 எலெக்ஷன். அதிமுக வில் கம் விக்டோரியஸ் அண்ட் கேப்சர் பவர் இன் தமிழ்நாடு. நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக வாழ்த்து தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.